ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரியாணி இலையை தான் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, அதில் நிறைய பேர் தெரிஞ்சிக்காத நிறைய உண்மைகளும் இருக்குது, அது என்னன்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுல நிறைய ஸ்பைசஸ் இருக்குது, அதில் வந்து முக்கியமாக பிரியாணி இலை வந்து அதில் வந்து பங்கு வகிச்சிட்ருக்கு. பிரியாணி இலையை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிரியாணி இலையை வந்து நம்ம யூஸ் பண்ணால் ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப ருசியாகவும் இருக்கும். ஆனால் பிரியாணி இலையில் என்னென்ன நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அதில் என்னென்ன நன்மை இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். புழு அதே மாதிரி வண்டு வராமல் இருக்கிறதுக்கு பிரியாணி இலை வந்து உதவுது. அதை வந்து அரிசியில் இல்லைனா பருப்பு வகையில் நம்ம போட்டு வச்சோம்னா அதில் வந்து புழு பூச்சி எதுவுமே வராது, ரொம்ப நாளைக்கு அது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பிரியாணி இலையில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்களும் அடங்கியிருக்கு. பிரியாணி இலையை வந்து நம்ம உணவில் கண்டிப்பாக சேர்த்தோன்னா பிரியாணி ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எல்லா சமையல்லையுமே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தாளிக்கும் போது பிரியாணி இலை நம்ம சேர்த்துக்கலாம். பிரியாணியில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருமே சமையலுக்கு வந்து பிரியாணி இலையை நம்ம பயன்படுத்தலாம். இதில் வந்து ஒரு நல்ல வாசனை வந்து அடங்கியிருக்கு. பிரியாணி இலை வந்து பூச்சி மற்றும் பாக்டீரியாக்களை வந்து அழிப்பதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஆன்டிஆக்சிடென்ட், கால்சியம், மெக்னீசியம், காப்பர், செலினியம் மற்றும் இரும்பு சத்து, இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து பிரியாணியில் அடங்கியிருக்கு. ஸோ வந்து சமையலுக்கு கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் பிரியாணியில் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பிரியாணியில் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூச்சு பிரச்சனையை தீர்ப்பதற்கு வந்து பிரியாணியில் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. பிரியாணி இலையை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது மன அழுத்தம் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரியாணி இலையை கண்டுபிடிச்சவர் யார் தெரியுமா? ரஷ்ய ஆய்வாளர் கென்னடி அப்படின்றவர் தான் பிரியாணி இலையை கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் பிரியாணி இலையை வந்து மன அழுத்தத்தை குறைப்பதற்கு உதவுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. செரிமான பிரச்சனையை குறைக்கிறதுக்கும் பிரியாணி இலை வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இனிமேல் நம்ம வந்து சாப்பாட்டில் எப்போவுமே சமைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் பிரியாணி இலையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பிரியாணி இலையை வந்து நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை நம்ம வந்து குடிச்சிட்டு வந்தோம்னா செரிமான சக்தி வந்து நல்லா அதிகமாகும். இந்த பிரியாணி இலை பாருங்க, ஒரு மூச்சு பிரச்சனை கூட இது வந்து நமக்கு யூஸ் ஆகுது. இவ்வளோ நன்மையை தரக்கூடிய ஒரு பிரியாணி இலையை வந்து இனிமையாவது நம்ம கண்டிப்பாக சமையலில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.